ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபைனல் இயர் ஆன்லைன் எக்ஸாம் பற்றி பார்க்க போகிறோம் லேட்டஸ்ட் அப்டேட் ஆல்ரெடி மார்க் டெஸ்ட் எழுதியிருப்பீங்க ஸோ இருந்தாலும் இது ஒரு ஐடியா கொடுத்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா தேர்ட்டி மார்க்ஸ் எழுத போகிறீங்க ஆன்லைன் ரிமைனிங் டுவெண்ட்டி மார்க்ஸ் பார்த்திங்கன்னா உங்களோட காலேஜ்லேருந்து இன்டர்னல் மார்க்ஸ் பேஸ்ட் ஆன் தி இன்டர்னல் டெஸ்ட் பர்ஃபாமென்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி மார்க்ஸ் பார்த்திங்கன்னா உங்களோட ப்ரீவியஸ் செமஸ்டர்ஸ் ப்ரீவியஸ் செவன் செமஸ்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அதை வச்சு ரிமைனிங் ஃபிஃப்டி மார்க்ஸ் உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சிக்ஸ் பர்சன்டேஜ் சிஜிபியை வச்சுருந்திங்கன்னா அதில் ஒரு தேர்ட்டி மார்க்ஸ் ப்ளஸ் இன்டர்னல் டொண்ட்டி ஃபிஃப்டி ப்ளஸ் ஆன்லைனில் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கிறீங்களோ அதை ஆட் பண்ணி உங்களுக்கு மார்க்ஸ் அலாட் பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் பேட்டர்ன் டோட்டலாக ஃபார்ட்டி கொஷின்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் பார்ட் ஏ ஒன் மார்க் ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் பார்ட் பி டூ மார்க்ஸ் எல்லாமே ஆனால் ஆப்ஜெக்டிவ் டைப் தான் டூ மார்க்ஸும் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் தான் பேஸ்ட் ஆன் த டூ மார்க்ஸ் அவங்க கொஷின் கேட்பாங்க ஸோ இப்போ உங்களுக்கு மெயில் ஐடிக்கு இல்லை மெசேஜு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைலுக்கு மெசேஜ் வந்திருக்கும் உங்களோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் ஸோ அதில் நீங்கள் என்ட்ராயிட்டு We have to ஸ்டார்ட் the எக்ஸாம் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து டைமிங் வந்து மாறும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டைமிங்ஸ் வந்து மாறி மாறி தான் இருக்கும் ஸோ அதனால் அதை பார்த்து நீங்கள் பயவிட தேவையில்ல அதேமாரி உங்களோட எக்ஸாம் யூஸ் பண்ணும் போது நீங்கள் உங்களோட ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ ஆல்ரெடி நீங்கள் காலேஜில் கொடுத்துருப்பீங்க அந்த ஃபோட்டோ தான் அதில் டிஸ்பிளே ஆகணும் அந்த டிஸ்பிளே அந்த ஃபோட்டோ வந்து எக்கார்ந்து கொண்டும் நீங்கள் க்ளோஸ் பண்ணக்கூடாது அதேமாரி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக தான் இருக்கணும் அந்த ரூமில் யாரும் பேக் சைடில் அப்படிலாம் போகக்கூடாது அதேமாரி உங்களோட ஐ பால் மூமெண்ட் ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவங்க ரெக்கார்ட் பண்ணுவாங்க யூனிவர்சிட்டியில் ஸோ அதேமாரி நீங்கள் பண்ணுற ஆன்லைனில் பண்ணுறத ரெக்கார்ட் பண்ணக்கூடாது ஸ்கிரீன்ஷாட் எதுவுமே எடுக்கக்கூடாது ஸோ இப்போ நீங்கள் டிக்ளரேஷன் ஒரு இது வரும் அதுக்குள்ளே கொஷின்ஸ் என்டர் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் அண்ட் ப்ரீவியஸ் அப்படி ஆப்ஷன்ஸ் வரும் அதுமாரி உங்களுக்கு ஒரு ஃபைவ் கலர்ஸ் வந்து ரெப்ரஸன்ட் பண்ணியிருப்பாங்க ஒயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா நாட் விசிட்டட் கொஷின்ஸை நீங்கள் பார்க்கலன்னு அர்த்தம் ரெட்டுன்றது நாட் ஆன்சர்டு கொஷின் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணலைன்னு அர்த்தம் க்ரீன்ன்றது நீங்கள் கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா நாட் ஆன்சர்டு தட் இஸ் மார்க் ஃபார் ரிவ்யூ அப்படின்னா கொஷின் பார்த்துட்டிங்க ஆனால் ஆன்சர் பண்ணலன்னு அர்த்தம் ஸோ அப்புறம் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி அது ப்ளூன்றது ஆன்சரும் பண்ணிட்டீங்க ரிவ்யூவும் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் மாஸ்க் போடாதீங்க ஆதார் கார்டு அப்புறம் காலேஜ் ஐடி கார்டு வந்து வியர் பண்ணியிருக்கணும் ஆதார் கார்டு கையில் வச்சுருக்கணும் அதேமாரி பார்த்திங்கன்னா ப்ரௌசர் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணுங்கள் குரோமா இருந்தாலும் சரி ஃபாக்ஸ் இல்லை வேறு ப்ரௌசராக இருந்தாலும் சரி லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணுங்கள் கேமரா மைக்ரோஃபோன் இதெல்லாம் வந்து ஆனில் இருக்கணும் அதேமாரி உங்களோட லொக்கேஷன் அதுவும் ஆன்ல இருக்கணும் அதேமாதிரி டிஎன்டி டு நாட் டிஸ்டர்ப் அது பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டியிலேருந்து வர அந்த மெசேஜ் அதுக்கு மட்டும் டிசேபிள் பண்ணி வைங்க ஸோ மற்றதுக்கெலாம் எனேபிள் பண்ணி வைங்க ஹெல்ப் டெக்ஸ்ட் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அது எதாவது நெட்வொர்க் இஷ்யூ இருந்ததுன்னா அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னன்றது ஒரு ஐடியா கொடுப்பாங்க அதேமாதிரி ஒரு ஆன்சர் பண்ணிடுறீங்க அது தப்புன்னு தெரிஞ்சுன்னா திருப்பி அந்த ஆன்சரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ ட்ரெஸ் கோடு வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள் அதேமாரி வந்து ஒன் ஹவர் கம்பல்சரி நீங்கள் சிஸ்டமில் இருக்கணும் எண்ட் எக்ஸாம் லாஸ்ட்டு கொஷின் அட்டன் பண்ணுறீங்கன்னா எண்ட் எக்ஸாம்னு ஆப்ஷன் வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள் ஸோ அதேமாரி இப்போ இந்த டூ டேஸு நீங்கள் மாங் டெஸ்ட் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு மண்டே வந்து நீங்கள் இந்த மாங் டெஸ்ட் எழுதலாம் மிஸ் பண்ணவங்க ஸோ ஆல்ரெடி இதை எழுதினவங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம் எப்படி ஆன்லைன் எக்ஸாம் எழுதணுன்ட்டு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அதே மாதிரி நீங்கள் நெட் சென்டரில் போய்ட்டும் எழுதலாம் ஆனால் அங்கே எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருந்ததுன்னா நீங்கள் நெட் சென்டர்லேயும் எழுதலாம் தேங்க்யூ